வணக்கம், இது டாக்டர் தர்ஷனனின் இசை துணுக்குகள் பாகம் 20. இன்றைக்கு நாங்கள் எதை பற்றி சிந்திக்க போகின்றோம்? மருத்துவ இசை என்றால் என்ன? அதாவது இசை மருத்துவத்துக்கு உதவுகின்ற மருத்துவ இசை என்றால் என்ன? எவ்வாறான மருத்துவ இசை யார் யாருக்கெல்லாம் மருந்தாக அமையக்கூடும்? இதை எப்படி கண்டுபிடிப்பது? எப்படி ஒரு நோய்க்கு மருந்தெடுக்கிறது மாதிரி நாங்கள் இசையை மருந்தாக எப்படி எடுப்பது, யார்கிட்ட போய் இந்த மருந்தை எடுப்பது என்றெல்லாம் கேள்விகள் எங்களுக்கு ஏற்கனவே எழுந்திருக்க கூடும். இதற்கு பதிலளிக்கும் முகமாக இந்த இசை துணுக்கு அமைகின்றது. மருத்துவ இசை என்றால் என்ன? இதற்கு நீங்கள் இணையத்திலே தேடி பார்த்திருப்பீர்கள், யாராவது அது பற்றி ஆராய்ச்சி செய்தவர்களிடம் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அவை புத்தகம் எழுதுறதுக்கு உதவலாம், ஆனால் நாங்கள் அதை இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு அவை உதவுமா என்பது சந்தேகமே. தெளிவாக சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லும் போது விளங்கிக் கொள்ளும் வகையில் எங்களால் சொல்ல முடிஞ்சால் அதுதான் கல்வியின் முதிர்ச்சி என்று சொல்லுவார்கள், அதுதான் கல்வியின் பயன் என்று சொல்லுவார்கள். யாருக்காவது புரியும்படியாக எங்களால் ஒரு விடயத்தை சொல்ல முடியவில்லை எனில் அது புரியாதவர்களின் தவறல்ல, சொல்பவர்களின் தவறு என்று நவீன கல்வி சொல்லுகின்றது. இப்போ மருத்துவ இசை என்றால் என்ன? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்களுக்கு எந்த நோய் என்ன இசையை கேட்டால் மாறும்? ஏற்கனவே இது பற்றி பல கருத்துக்களும் பல ஆராய்ச்சியாளர்கள் தங்களினுடைய ஆராய்ச்சிகளின் விளைவாக பல பல்வேறு விதமான ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களை வெளியிட்டுள்ள நிலையிலே என்னுடைய கலாநிதிப்பட்ட ஆய்வின் விளைவாக, அதாவது PhD அல்லது டாக்டரேட் இன் மியூசிக் என்று சொல்லப்படுகின்ற அந்த மருத்துவ இசை ஆய்வின் பயனாக வந்த விளைவினை சமூகத்துக்கு பயன் அளிக்கும் வகையில் மிக எளிமையாக இங்கே சொல்ல இருக்கின்றேன். இவ்வாறான இசை மருத்துவ இசையாகும். எங்களுக்கு அந்த நோய்க்கு அந்த மருந்து, இந்த இசை இந்த நோய்க்கு இந்த இசை, எப்படி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்து இருக்கிற மாதிரி இசை அவ்வாறு இருப்பதில்லை. அது கர்நாடக இசையா, சினிமா இசையா, வெஸ்டர்ன் மியூசிக்கா, அப்படியெல்லாம் எந்த வகைப்படுத்தலும் அங்கு இல்லை. அப்ப என்ன செய்யறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்க போய் அந்த இசையை எடுக்கிறது? வருத்தம் எங்களுக்கு உள்ளேயே இருந்துதான் உருவாகின்றது, வெளியில இருந்து உருவாக முடியாது. வெளியில இருந்து போற காரணிகளால் உள்ளுக்கிருந்துதான் வருத்தம் உருவாகியது. ஆகவே அதற்குரிய மருத்துவ இசையும் உள்ளேதான் பொதிந்துள்ளது. அந்த உள்ளே இருக்கிறத வெளியே கண்டுபிடிச்சு எடுத்து பயன்படுத்துவது தான் மருந்து. எங்களுக்கு உள்ளேதான் மருந்து உண்டு. எப்படி கடவுள் எங்களுக்குள்ளே பூட்டினை வைத்தாரோ சாவியையும் வைத்துள்ளார். மருந்து, சாவி, பூட்டு, நோய். எங்கட மூளையில இருந்து அல்பா, பீட்டா, சீட்டா, டெல்டா, ஈட்டா, ஃபீட்டா என்கின்ற பிரெயின் வேவ்ஸ் வெளியிலே கடத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய மூளையிலிருந்தும் வெளியே இருக்கின்ற அந்த வேவ்ஸ், ஒலி அலைகளின் ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண், இசை மொழி மூலம் சொல்ல போனால் ஸ்ருதி, அவ்வளவுதான். அவை அனைத்துக்கும் ஸ்ருதிகள் உண்டு. அந்த ஸ்ருதிகள் ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுகின்றன. அந்த ஸ்ருதி நிலைகளிலே மாற்றங்கள் ஏற்படும் போது நமக்கு நோய்கள் உருவாகுகின்றன. அந்த மாற்றங்கள் தற்காலிகமானவையாகவோ நிரந்தரமானவையாகவோ ஆகிவிடுவதால் தான் தற்காலிகமான, நாங்கள் தற்காலிகமான நோய்கள் என்று சொல்லக்கூடிய காய்ச்சல், தலையிடி, வயிற்றோட்டம் இப்படியான பிரச்சனைகள்,
அல்லது நிரந்தர பிரச்சனைகள் மருந்தெடுத்தால் மாறாது, குறையும், கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்ற டயபெட்டீஸ், அஸ்துமா போன்ற நோய்கள் இவைகள் வருகின்றன. இப்ப மருத்துவ இசையை எப்படி இதுக்குள்ளே நாங்கள் பயன்படுத்த போகின்றோம்? இப்ப அப்படியே இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு இன்னொரு விஷயத்துக்கு வந்து திரும்பவும் இங்க வரப்போறோம். அந்த இன்னொரு விஷயம் என்ன? நாங்கள் ரெண்டு வீணைகளை அல்லது ரெண்டு பயலின்களை சரியாக ஒரே ஸ்ருதியில மிக சரியான அக்குரேட்டா மிக துல்லியமாக ரெண்டும் ஒரே ஸ்ருதியில் இருக்குமாறு ஸ்ருதி கூட்டி விட்டு அதனை ஒரு வயலின்ல அல்லது ஒரு வீணை ரெண்டு வீணை என்றே வச்சுக்கொள்வோம். செண்டு வீணை ஒரு வீணையில மைக்க கொண்டு போய் பூட்டிட்டு இன்னொரு வீணையில நாங்கள் வாசிச்சால் அந்த நாங்கள் வாசிக்காமல் ஆனால் அங்க மைக் பூட்டி வச்சிருக்கிற அந்த வீணையில இருந்து இசை வெளியில் பிரவாகிக்கும். இதை எக்கோஸ்டிக்ஸ் இசை ஒலியியல் ஏற்றுக்கொள்ளுகின்றது. அப்படி நடக்கிறது போலத்தான் எங்கட மூளைக்குள்ள இருக்கின்ற அந்த அல்பா பீட்டா சீட்டா அப்படியான நாங்கள் முதலிலே சொன்ன அந்த ஒலி அலைகளில் குறைவுகள் அல்லது கூட கொண்டு சொல்லி குறையணும் அல்லது கூடணும் டியூனிங் குழம்பி போச்சு. எப்படி ஒரு வீணையில ஒரு தந்தியோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தந்திகளோ சுருதி குறையும் கூடும் கலைந்து போச்சு சுருதி கலைஞ்சு போச்சு என்று சொல்வார்கள். அதே போல எங்கட மூளையும் சுருதி கலைந்து விட்டால் நோய் வரும். ஆகவே அப்படி கலைந்து போனதை ரீஸ்டோரேஷன் திரும்ப ரீஸ்டோர் பண்றது என்ன சுருதியில இருந்துச்சோ அதே சுருதிக்கு மீள எடுத்து செல்லுவதற்கு இன்னொரு சுருதியை அல்லது சில சுருதிகளின் சேர்க்கையை பயன்படுத்தி நாங்கள் அதனை பழைய நிலைக்கு கொண்டு போகின்றோம். அதற்கு பெயர் தான் மியூசிக் தெரபி இசை மருத்துவம். அப்படியான மருத்துவ இசையை எங்கிருந்து பெற்றுக்கொள்வது என்று பார்த்தால் எங்களுக்குள்ளேயே இருக்கின்றது என்று சொல்லியிருந்தேன். கடவுள் அல்லது இந்த பிரபஞ்சம் எங்களுக்குள்ளே ஊட்டையும் சாவியையும் வைத்தே படைத்துள்ளது என்றும் சொல்லியிருந்தேன். ஆகவே எங்கே இருந்து எடுக்க போறோம்? எங்கட மனசுக்கு தெரியும் அப்படியான ஸ்வரங்கள் அந்த ஸ்வரங்களின் சேர்க்கைகள் எங்கிருந்து கிடைக்கும் என்று. ஒரு இசையை நாங்கள் ரசிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குதா? திரும்ப 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 அது ஞாபகம் வந்துட்டே இருக்குதா? நித்திரையிலையும் சரி எழும்பினாலும் சரி அந்த பாடல் ஞாபகம் வந்துட்டே இருக்குதா? அல்லது சில பேரின் குரல் அவையின் குரல்ல பாடப்பட்ட பாடல்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருக்குதா? அதுதான் எங்களுக்கு மருத்துவ இசை. அது அந்த நோய்க்கு இந்த நோய்க்கு என்று இல்லை. அந்த பிரெயின் வேவ்ஸினுடைய சுருதிகள் கலைந்து விட்ட போது எங்களுக்கு பல நோய்கள் அதனால் ஏற்படுகின்றன. அவற்றை ரீஸ்டோர் பண்ணினால் எல்லா நோய்களும் தீரும். ஆகவே எங்கட உடம்பு என்ன நோய் வந்தாலும் எங்களோட வேலை தொழிற்பாட்டை குறைத்து கொள்ளுகிறது அல்லது நிறுத்துகின்றது. இப்படி தொழிற்பாட்டை குறைக்க அல்ல நிறுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எந்த நோய்கள் எத்தனை நோய்கள் இருந்தாலும் உடம்பிலே நோய் உண்டு என்றுதான் அர்த்தம். ஆகவே அந்த மருத்துவ இசையானது உடலில் உள்ள நோய்களை ஒருவருக்கு குணமாக்கும். ஆனால் ஒருவருக்கு பயன்படுத்தும் மருத்துவ இசையை இன்னொருவருக்கு பயன்படுத்த முடிவதில்லை. கடவுளின் படைப்பும் அதுவே. ஒருவருக்கு செய்யும் விஷயங்களை இன்னொருவருக்கு செய்ய முடிவதில்லை. ஒருவர் மாதிரி இன்னொருவர் இருப்பதில்லை. ஒவ்வொருவரையும் வித்தியாசம் வித்தியாசமான குணங்களின் சேர்க்கைகளின் மூலம் கடவுள் படைத்திருக்கின்றார். இந்த இடத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டியது என்னவெனில் அந்த மருத்துவ இசை நாங்கள் கேட்கும் பாடல்களுக்கு ஊடாக எங்களுக்கு அதில் எது பிடிக்குதோ அதுக்குள் அது அந்த பாடல்கள் ஊடாக எங்களுக்குள்ளே செலுத்தப்படுகின்றது எங்களுக்குள்ளே வருகின்றது. அதனை நாங்கள் ரசிக்கின்றோம். அது மருந்தாக அமைகின்றது. ஒன்று மற்ற வகை நாங்களே அப்படியான மருத்துவ இசை எங்களுடையது எது என்று எங்களுக்கு உரியது எது என்று இனம் கண்டு முடிந்தால் அவற்றை அக்குரசி அப்படியே அதே அதிர்வெண்கள் அதாவது அதே ஸ்ருதிகளை உள்ளடக்கி அந்த பாடலை பாடுவது அல்லது அந்த பாடல்கள் எல்லாம்
ஒரு சாப்பாடு போன்றவை. சாப்பாடுல விட்டமின்ஸ் எல்லாம் செறிந்து இல்லை. அப்ப அதை எடுத்து உண்டா சேர்த்து செறிய வைத்து விட்டமின் டேப்லெட்ஸ் என்று போட்ட உடனே உடனே எங்களுக்கு வேலை செய்யுது. அது மாதிரி அந்த இசைக்குள்ளே நாங்கள் மற்றவை பாடி கேட்கிற இசைக்குள்ளே நாங்கள் தேடுகின்ற ஒன்று அல்லது இரண்டு ஸ்வர அந்த அதிர்வெண்களின் சேர்க்கைகள் இருக்கக்கூடும். அப்ப கணக்க பாடல்களை சேர்த்து பார்க்கும்போது அந்த பாட்டு இந்த பாட்டு அவர் பாடினது இவர் பாடங்களை பிடிக்கிறது பிடிக்கிறது என்றால் இன்றைக்கு பிடிக்கும் நாளைக்கு பிடிக்காது இல்லை எப்பவுமே அதே நினைவாகவே எங்களுக்கு இருக்கும் என்றால் அப்படியான பாடல்களை சேர்த்து அதை கேட்டால் நான் என்னமோ ஆகிவிடுகிறேன் நான் அதை கேட்டால் அழுது விடுகிறேன் அதை கேட்டாலே எனக்கு அப்பாண்ட நினைவு வருது அம்மாண்ட நினைவு வருது அழுது விடுகிறேன் பிள்ளைன்ற நினைவு வருது தங்கச்சின்ற நினைவு வருது இப்படி எல்லாம் சொல்லுகிறோமே அப்படியான மனதை தொடும் பாடல் அவை அதுல இருக்கிற அர்த்தத்தினால் மட்டும் மனதை தொடுவதில்லை இப்படியான எங்களுக்கு மருத்துவமாக இருக்கக்கூடிய இசையின் கூறுகள் அதற்குள்ளே இருப்பதனால் தான் நிச்சயமாக அவை எங்களுடைய மனதை தொடுகின்றன ஆகவே அவற்றில் இருந்த அந்த எசன்ஸை பிரித்தெடுத்து ஒரு விட்டமின் டேப்லெட் செய்து அதனை உங்களுக்கு தருவதுதான் ஒரு மியூசிக் தெரபிஸ்டினுடைய வேலை ஒரு மியூசிக் தெரபிஸ்ட் அப்படித்தான் உங்களுக்கு இசையை உருவாக்கி தருவதன் மூலம் உங்களுக்கு சேவை செய்கின்றார் இது நான் கண்டுபிடித்த என்னுடைய ஆராய்ச்சியின் மூலம் என்னுடைய பிஹெச்டி இன் மியூசிக்கில் மியூசிக் தெரப்பியில் கண்டுபிடித்த ஆய்வின் விளைவே தவிர இதே மாதிரி தான் உலகத்தில் உள்ள எல்லா மியூசிக் தெரப்பிஸ்டும் மருத்துவ இசையை உங்களுக்கு வழங்குவார்கள் என்று இல்லை ஆகவே அவரவர் தங்களினுடைய ஆய்வின் முடிவுகளுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் ஏனென்றால் எம்ஏ இன் மியூசிக் தெரப்பி எம் ஃபில் இன் மியூசிக் தெரப்பி என்றெல்லாம் உள்ளது எம்ஏ என்று சொன்னால் தோட் கோர்ஸ் அவர்கள் என்னத்தை அவங்க ப்ரொஃபஸர் படிப்பிச்சாரோ இதுதான் மியூசிக் தெரப்பி என்று அதில் படித்தவற்றை வச்சுக்கொண்டு அவர்கள் சேவை செய்வார்கள் இசையை உருவாக்கி கம்போஸ் பண்ணி அதை மருத்துவமாக கொடுப்பார்கள் அப்ப என்னுடைய நிலையிலிருந்துதான் நான் சொல்கின்றதை உண்மையாகின்றன ஆகவே அப்படியான அந்த ஸ்வரங்களின் சேர்க்கை யாற்ற குரலை கேட்டால் அது மாறுதோ அந்த குரலின் அதிர்வு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு உணர்ச்சி கலவையாக கொடுக்கின்ற போது அதனை மீள மீள கேட்டு கொண்டிருக்கும் போது இந்த டயபெட்டிஸ் அல்லது ஆஸ்மா ஹைபர்டென்ஷன் அல்லது மனத்தின் குறைபாடுகள் உள்ள குறைபாடுகளான உள்ள நெருக்கீடு அதன் டென்ஷன் அல்லது மன அழுத்தம் அல்லது உள்ள நெருக்கீடு என்பது டென்ஷன் மன அழுத்தம் டிப்ரெஷன் அல்லது ஆங்ஸைட்டி இப்படிய பதற்ற நோய் அப்ப பதற்ற நோய் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் உண்மையில் அது நோய் அல்ல இன்றைய ஆய்வுகளின்படி ஒரு உளக்குறைபாடு அது தீர்க்கப்படக்கூடியது இப்படியானவற்றை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவோ அல்லது மீள எங்களுடைய உடலை பழைய நிலைக்கு உடலையும் உளத்தையும் பழைய நிலைக்கு கொண்டு வரவோ இந்த மருத்துவ இசை உதவி செய்யும் ஆகவே இவ்வாறு நாங்கள் எங்களுக்குரிய மருத்துவ இசையை நாமே இனங்கண்டு அப்ப மருந்து எடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் பரவாயில்லை சாப்பாட்டை நல்ல சாப்பாட்டை சத்தான சாப்பாட்டை சாப்பிட்டா வருத்தம் வராது என்று சொல்லுவார்கள் அதே போல அந்த விட்டமின்ஸை எங்களுக்கு இனங்காண முடியவில்லையா கவலை வேண்டாம் எங்களுக்கு எந்தெந்த இசை பிடிக்குமோ எதை பிடிக்கும் என்றால் சாதாரணமாக பிடிக்கும் என்றல்ல நான் முன்னரே சொன்னது போல எதை கேட்டால் மெய் மறந்து அனைத்தும் மறந்து இழந்து நிற்போமோ அதனை மீண்டும் மீண்டும் காலையும் மாலையும் அதாவது கிச்சன்ல சமைச்சு கொண்டு அதுவும் பாடுது நானும் சமைக்கிறேன் என்று ரேடியோ போடுற மாதிரி செய்வதில் பயனில்லை மற்றவை கதைக்க கதைக்க குழப்ப குழப்ப இடையிலிடையில கேட்பதில் பயனில்லை மனம் ஒன்றி படுக்கைக்கு போக முதல் அதாவது பெட்டில இருந்துட்டு நித்திரை வரும் வரைக்கும் தூக்கம் வரும் வரை விடிய எழுமின உடனே மற்ற சிந்தனைகள் வர முதல் எல்லாம் வச்சு திடுக்கிட்டி இதை கேட்கறதுல பயனில்லை நாங்களாக விழிக்கும் போது
இந்த இசையை போட்டு ஆறாம் இறை கேட்டுட்டு பதறிக்கொண்டே விழிச்சாள். ஐயோ அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இந்த வேலை, ஐயோ தலை வடிக்குது என்று நினைச்சு கொண்டு எழுப்பினால் இதை கேட்டு பிரிய பயனில்லை. அதபடியா எங்களுக்கு உரிய மருத்துவ இசையை மிக இலகுவாக நாமே இனங்கண்டு எமக்கு நாமே மருந்தாக இசையினை பயன்படுத்தி நலமாக வாழ்வோம் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றிகளுடன் வணக்கங்கள்.